2024 ஆண்டில் வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடாக மாறும் திறனை இலங்கை பெற்று வருவதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுப பஷ்குவல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோருக்கு கட்டுப்படியாகாத வாழ்க்கை செலவுக்கு தீர்வுகளை வழங்குவதே அரசாங்கத்தின் பொருளாதார திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருட புத்தாண்டுக்காக சமூர்த்தி வேலை திட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளும் இணைந்து நாடளாவிய ரீதியில் 1089 புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அதே நேரம் இம்முறை புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து சமுதாயத்தில் கருத்தியல் ரீதியிலான மாற்றத்தை ஏற்படுத்துவது சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக முட்டி உடைத்தல் போட்டியை அதிர்ஷ்ட பாணியை உடைத்தல் எனவும், குருடனுக்கு உணவளித்தல் போட்டியை பார்வையற்றவர்களுக்கு உணவளித்தல் எனும் பெயரை மாற்றி நடத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.